ஸ்ரீதர் சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 11 வகுப்பு வேதியியல் பாடம் 10 வேதி பிணைப்புகள். இந்த வீடியோவிலே நைட்ரஜன் மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை மூலம் விவாதிக்கவும், இந்த கேள்வியானது 5 மதிப்பெண் வினாவிலேயே கேட்கப்படுவதற்கான வாய்ப்புள்ள கேள்வி பார்ப்போம். N2 மூலக்கூறு உருவாதலை மூலக்கூறு ஆர்பிட்டால் MOT கொள்கை மூலம் விவாதிக்கவும். 2 நைட்ரஜன் அணுக்கள் இணைவதால் N2 என்ற வாய்ப்பாட்டை உடைய நைட்ரஜன் மூலக்கூறு உருவாகிறது. நைட்ரஜன் அணுவினுடைய அணு எண் 7. எனவே நைட்ரஜன் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p3. நைட்ரஜன் மூலக்கூறின் மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 7 + 7 = 14. நைட்ரஜன் மூலக்கூறின் மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடத்தை பார்ப்போம். முதலில் நைட்ரஜன் அணுக்களின் 1s2 அணு ஆர்பிட்டால் இணைவதால் உருவாகின்ற மூலக்கூறு ஆர்பிட்டால்களை தெரிந்து கொள்வோம். நைட்ரஜன் N2. 2 நைட்ரஜன் அணுக்களின் 1s2 ஆர்பிட்டால்கள். எஸ் ஆர்பிட்டாலின் காந்த குவாண்டம் மதிப்பு 0. 2 அணு ஆர்பிட்டால்கள் இணைவதால் 2 மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. அவற்றுள் ஒன்று குறைந்த ஆற்றலை உடையது, இது மூலக்கூறு ஆர்பிட்டால். அதிக ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலானது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால் என்று அழைக்கப்படுகிறது. நைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன, 1, 2. அதுபோல இந்த நைட்ரஜனின் 1s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள், 1, 2. ஆக மொத்தமாக 4 எலக்ட்ரான்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 4 எலக்ட்ரான்களும் நைட்ரஜன் மூலக்கூறில் உருவான மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் ஆஃபா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம் மற்றும் ஹுண்ட் விதியின் அடிப்படையில் நிரப்புவோம். 1, 2, 3, 4. இவ்வாறு உருவான நைட்ரஜன் மூலக்கூறின் மூலக்கூறு ஆர்பிட்டால்களின் குறியீட்டை தெரிந்து கொள்வோம். குறைந்த ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலானது σ1s2 எனவும், அதிக ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலானது σ*1s2 எனவும் குறிக்கப்படுகிறது. இங்கு 2 என்பது அந்த ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. ஆற்றல் நைட்ரஜனின் 2s2 ஆர்பிட்டால்கள். எஸ் ஆர்பிட்டாலில் காந்த குவாண்டம் மதிப்பானது 0. 2 2s ஆர்பிட்டால்கள் இணைவதால் 2 மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றன. 2s ஆர்பிட்டால்களில் காணப்படுகின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. அதுபோல இந்த நைட்ரஜனின் 2s ஆர்பிட்டாலில் இருக்கின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2. 2 + 2 = 4 எலக்ட்ரான்கள். எனவே குறைந்த ஆற்றலை உடைய பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்கள், அதைத் தொடர்ந்து மீதமுள்ள 2 எலக்ட்ரான்கள் அதிக ஆற்றலை உடைய மூலக்கூறு ஆர்பிட்டாலில் நிரப்புவோம். மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கான குறியீட்டை எழுதுவோம். σ2s2 மற்றும் குறைந்த ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கான குறியீடு σ2s2. அதிக ஆற்றலை உடைய இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலின் குறியீடு σ*2s2. அதைத் தொடர்ந்து நைட்ரஜனின் அணு ஆர்பிட்டால் 2p3 அல்லவா? ஆக 2 நைட்ரஜன் அணுவின் 2p3 ஆர்பிட்டால்கள் இணைவதால் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம். p ஆர்பிட்டாலின் காந்த குவாண்ட மதிப்பானது -1, 0, +1 என்பதை நாம் அறிவோம். ஆக 3 + 3 = 6 ஆர்பிட்டால்கள் உள்ளன. இந்த 6 ஆர்பிட்டால்கள் இணைவதன் காரணமாக 6 மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் உருவாகின்றது. அவற்றுள் 1 σ2px, π2py, π2pz, π*2py, π*2pz, σ*2px. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது sp கலத்தல், அதாவது sp மிக்சிங். sp கலத்தல் என்றால் என்ன? மூலக்கூறில் 14 எலக்ட்ரான்களை காட்டிலும் குறைவான அல்லது அதற்கு சமமான ஈரணு மூலக்கூறில் 2s ஆர்பிட்டால் மற்றும் 2px ஆர்பிட்டால் இடையே ஆற்றல் வேறுபாடு மிக குறைவாக உள்ள காரணத்தினால் இவை இரண்டுக்கும் இடையே விலக்கு விசை ஏற்படுகிறது. இதன் காரணமாக 2px ஆர்பிட்டாலின் ஆற்றல் அதிகரிக்கிறது. இதுவே sp மிக்சிங் விளைவு ஆகும். இதன் காரணமாக குறைந்த ஆற்றலை உடைய σ2px ஆர்பிட்டாலானது sp கலத்தலின் காரணமாக
அதிக ஆற்றலை பெற்று இவ்வாறாக மாறுகிறது. இந்த மாற்றத்திற்கான காரணம் எஸ்பி மிக்சிங். மீதமுள்ள மூன்று ஆர்பிட்டால்கள் எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களாக இவ்வாறு அமைகின்றன. ஆக மொத்தம் ஆறு மூலக்கூறு ஆர்பிட்டால்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நைட்ரஜன் அணுக்களின் 2p ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்களை நிரப்புவோம். உன்ஸ் விதியின்படி 1, 2, 3. அதுபோல இந்த நைட்ரஜன் அணுவில் 2p ஆர்பிட்டாலில் 1, 2, 3. ஆக 3+3 ஆறு எலக்ட்ரான்கள் உள்ளன. இந்த ஆறு எலக்ட்ரான்களையும் பாலியின் தவிர்க்கை தத்துவம், ஆஃபா தத்துவம் மற்றும் உன்ஸ் விதியின் அடிப்படையில் மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் நிரப்புவோம். குறைந்த ஆற்றலை உடைய இந்த ஆர்பிட்டால்களில் 1, 2, 3, 4, அதைத் தொடர்ந்து அதைவிட சற்று அதிக ஆற்றலை உடைய ஆர்பிட்டாலில் 5, 6. ஆக அனைத்து ஆறு எலக்ட்ரான்களையும் நிரப்பிவிட்டோம். எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களானது காலியாக உள்ளன. இவ்வாறு உருவான இந்த மூலக்கூறு ஆர்பிட்டாலுக்கான குறியீட்டை எழுதுவோம். பை 2PY2, பை 2PZ2, சிக்மா 2PX2. எலக்ட்ரானை இல்லாத எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் பை ஸ்டார் 2PY, பை ஸ்டார் 2PZ, சிக்மா ஸ்டார் 2PX. இதுவே நைட்ரஜன் மூலக்கூறின் ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடம். 14 எலக்ட்ரானுக்கு மேல் கொண்டுள்ள மூலக்கூறுகளுக்கு இந்த விளைவு, அதாவது எஸ்பி மிக்சிங் என்ற விளைவு பொருந்துவது இல்லை. ஆக நைட்ரஜனை பொறுத்தளவில் 14 எலக்ட்ரான்கள் மொத்தமாக உள்ள காரணத்தினால் எஸ்பி கலத்தலின் காரணமாக சிக்மா 2PX ஆர்பிட்டாலானது அதிக ஆற்றலை உடையதாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நைட்ரஜன் மூலக்கூறின் ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடத்தை கொண்டு அதன் பண்புகளை பார்ப்போம். முதலில் நாம் எடுத்துக்கொள்வது நைட்ரஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பு. சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, அதைத் தொடர்ந்து சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2, அதைத் தொடர்ந்து பாய் 2p2, பாய் 2pz2, அதைத் தொடர்ந்து சிக்மா 2px2. ஆக மொத்தம் 14 எலக்ட்ரான்கள் 2, 4, 6, 8, 10, 12, 14. ஆக நைட்ரஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பை தெரிந்து கொண்டோம். அதை நைட்ரஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரத்தை அறிய அதன் எலக்ட்ரான் அமைப்பு உதவுகிறது. பிணைப்பு தரத்திற்கான வாய்பாடு NB-NA/2. இங்கு NB என்பது பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, NA என்பது எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆக பிணைப்பு தரம் NB. நைட்ரஜன் மூலக்கூறின் எலக்ட்ரான் அமைப்பில் எவையெல்லாம் பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால்கள் என்பதை பார்ப்போம். சிக்மா 1s2, சிக்மா 2s2, பாய் 2PY2, பாய் 2PZ2, சிக்மா 2PX2. இந்த எலக்ட்ரான்களை கூட்டிக் கொள்வோம். 2, 4, 6, 8, 10. மைனஸ் NA, மற்றவை எதிர்பிணைப்பு மூலக்கூறு ஆர்பிட்டால், இவற்றில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 2+2, 4. இதை சுருக்க 3. இதுவே நைட்ரஜன் மூலக்கூறின் பிணைப்பு தரம். பிணைப்பு தரம் என்பது மூலக்கூறில் உள்ள அணுக்களுக்கு இடையே உள்ள சகப்பிணைப்பின் எண்ணிக்கை என்பதை நாம் அறிவோம். நைட்ரஜன் மூலக்கூறின் அமைப்பை பார்ப்போம். நைட்ரஜன் 2 நைட்ரஜன் அணுக்களுக்கு இடையே முப்பிணைப்பு. இதுவே நைட்ரஜன் மூலக்கூறின் அமைப்பு. ஆக இந்த வீடியோவிலே நைட்ரஜன் மூலக்கூறு உருவாவதற்கான மூலக்கூறு ஆர்பிட்டால் ஆற்றல் வரைபடத்தையும், அதை கொண்டு எவ்வாறு நைட்ரஜன் மூலக்கூறின் பண்புகளை அறிவது என்பதை பற்றியும் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.